ஹாய் வியூவர்ஸ், அனுபந்தம் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அனுபந்தம் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் இப்படி ஒரு மெசேஜை ஷேர் பண்ணியிருக்காரு முத்துப்பாண்டி அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்கா எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக இவரோட இந்த மெசேஜை பார்த்ததும் எனக்கு முதல்ல தோணுனது, இவரோட பேர் முத்துப்பாண்டி, இவரோட இந்த பேரை வச்சுட்டு நான் இவருக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத சொல்லணும்னா, நான் நேமாலஜி தான் அதில் போயிட்டு ரொம்பவே டீப்பாக ரிசர்ச் பண்ணால் தான் இவரோட இந்த பேரை வச்சுட்டு இவருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். தயவுசெய்து முத்துப்பாண்டி, உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட சரியான தகவல்களை, அதாவது உங்களோட சரியான ப்ரொஃபைலை அனுபந்தம் சேனலோட கமெண்ட் பாக்ஸில், அப்படி இல்லைனா ஏதோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட சரியான தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான கல்யாணம் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மறக்காமல் முத்துப்பாண்டி இப்படி மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுமா ஆகாதா அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட பேரை மட்டும்தான் இங்கே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க, அதாவது தெரிவிச்சிருக்கீங்க. உங்களோட வயசு என்னன்னு குறிப்பிடலை, உங்களோட ஜாப் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன உங்களோட தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான, அதுவும் உங்களோட சரியான தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வரன் உங்களுக்கு அமைய நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வேண்டிதான் அனுபந்தம். அதனால் மறக்காமல் முத்துப்பாண்டி, உங்களோட சரியான தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சாரா, குட் ஆஃப்டர்நூன். டாக்டர் லிவிங்ஸ்டன், ஏஜ் 49, தமிழ், பெண்டிகாஸ், அதாவது அவங்க கிறிஸ்டியன், தமிழ் கிறிஸ்டியன், சேலம். அவங்களோட பிளேஸ் என்னன்னு பார்த்தா சேலம், தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட அவங்க எதிர்பார்க்குறது செகண்ட் மேரேஜ் பெண் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையாளம், ஏஜ் 35 to 45, ஏஜ்குள்ளே இருக்கலாம், அதாவது 35 to 45 இருக்கிற ஒரு பெண்ணை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. கேரளா, அதாவது மலையாளியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது அவங்களோடது ஃபஸ்ட்டு மேரேஜா செகண்ட் மேரேஜா அப்படிங்கிறது குறிப்பிடலை. சாரா அவங்களோட பிரதருக்கு வேண்டி இந்த ப்ரொஃபைலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரதரோட பேர் லிவிங்ஸ்டன், ஏஜ் 49 இயர்ஸ், கிறிஸ்டியன், பெண்டிகாஸ்ட். அவங்களோட ஜாபை பற்றி எதுவும் சொல்லலை, டாக்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க சாரா. அவங்க பிரதரோட காண்டாக்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 8368285713, 8368285713. அடுத்ததாக அனில்குமார், அவங்களோட ஏஜ் குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களோட பிளேஸ் மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட வேறு எந்த தகவல்களையும் அவங்க இங்கே, அதாவது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலை. அவங்களோட ஏஜ் என்னன்னு பார்த்தா 37 இயர்ஸ், அவங்களோட பிளேஸ் கோயம்புத்தூர். அவங்களோட டிமாண்ட் பற்றி எதுவும் சொல்லலை. அடுத்ததாக பூங்கோதை முருகன், அவங்க ஏற்கனவே ஸ்ரீ விஷ்ணுவோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இப்போ திரும்பவும் ரிமைன் பண்ணுற மாதிரி அவங்களோட பேரை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. பேரை மட்டும் குறிப்பிட்றதுக்கு பதிலாக அவங்களோட தகவல்கள், அதாவது ப்ரொஃபைலை ஷேர் பண்ணும்போது இன்னுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன்கள் அமைய நடுவே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக யுவராஜ், ஐ வாண்ட் புவர் கேர்ள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஃப்ரம் குட் ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் கேரளா ஃபார் மேரேஜ்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முடியாது, ஏன்னா உங்களோட முழுமையான தகவல்களை, அதாவது சரியான ஓரளவுக்கு உங்களோட பேர், வயசு, இந்த மாதிரியான உங்களோட ஜாபை பற்றி, உங்களோட எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரியான குறிப்பாக உங்களோட வயசு, இந்த மாதிரியான உங்களோட சரியான தகவல்களை நீங்கள்
அனுபந்தம் சேனலோட சேனலோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான, அதாவது புவர் கேர்ள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கேங்க. ஐ வாண்ட் புவர் கேர்ள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்ணை தான் நீங்கள் எதிர்பார்க்குறத சொல்லியிருக்கேங்க. ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும் உங்களோட இந்த முடிவுக்கு. அடுத்ததாக நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருந்தோ நீங்கள் எதிர்பார்க்குறத உங்களோட டிமாண்டை மட்டும் சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் போதாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இல்லைனாலும் ரொம்பவே முக்கியமான உங்களோட தகவல்களை நீங்கள், அதாவது அனுபந்தம் சேனலோட கமெண்ட் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா அனுபந்தம் fmm17@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன் உங்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குறிப்பாக அதுவும் புவர் கேர்ள்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு வரன் அமையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களோட ஃபுல் ப்ரொஃபைலை நீங்கள் அனுப்பி கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக அஃப்ஷத் அஷ்ரஃப், அஃப்ஷத் அஷ்ரஃப் முஸ்லீம், அவங்களோட ரிலீஜியன் முஸ்லீம். அவர் பற்றின, அதாவது அவரோடது அஃப்ஷத் அஷ்ரஃப்ரோட, அதாவது ஃபஸ்ட் மேரேஜ், அவரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோடது ஃபஸ்ட் மேரேஜ். அது மட்டும் இல்லாமல் யாதின் கேர்ள்ஸ் உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரும் இவரோட முழுமையான தகவல்கள், அதாவது அவரோட பேர், வயசு, அவர் இங்கே வேலை செய்கிறாரு, இந்த மாதிரியான முக்கியமான அவங்களோட தகவல்கள் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணும்போது தான், இப்போ நீங்கள் ஒரு மேட்ரிமோனி சைட்டில் போயிட்டு உங்களோட முழுமையான தகவல்களை எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அதே மாதிரி அதே அட்டென்ஷன் அங்கே ஃபார் எ சேஞ்ச் என்ன சொல்லணுன்னா, நீங்கள் அங்கே அதாவது அதுக்கான ஒரு கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் உங்களோட தகவல்களை கொடுக்குறீங்க. இங்கே அப்படி இல்லை, இங்கே இலவசமான ஒரு சேவை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதோட பெருசாக உங்களோட ஈடுபாடு இதில் காட்ட முடியலையோ எனக்கு தோணுது. கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன்கள் அமைய நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அனுபந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டி மட்டும்தான், அதாவது கல்யாணம் எப்படியாவது நமக்கு நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற, அதாவது வரன் பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வேண்டி மட்டும்தான் இந்த அனுபந்தம் சேனல். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சரியான தகவல்களை நீங்கள் பகிரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன் உங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட இந்த சேனலுக்கு நீங்கள் சரியான உங்களோட தகவல்களை நீங்கள் பகிரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற வரன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைல் இந்த வீடியோவில் வந்துட்டு இருக்குன்னா உடனேயே அந்த வீடியோ உங்களோட சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த ப்ரொஃபைல் ரொம்பவே டீட்டெயிலாக நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்களா, நான் உடனேயே என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் உங்களோட சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களோட சரியான தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வணக்கம்.